ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾರಿಂಗಿ ನಿನ್ನೆಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತದ್ವಿತಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟದಾಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಗರುಣಾಳಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಘಂ ಯತಿವರಮಣಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ. ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣೀಯಂ ಭಾಗಂ 9. எட்டாவது பாகத்தில் பகவானின் பாதம் முதல் திருமுடி வரை 14 உலக வடிவமாகவும் தேவதைகளின் ஜீவராசிகளின் ஸ்தாவர ஜங்கமங்களின் இருப்பிடமாகவும் பிறப்பிடமாகவும் வர்ணிக்கப்பட்டு, அப்படிப்பட்ட உருவத்தோடு கூடின பகவானை நித்தகர்மானுஷ்டானம் திருவாராதனம் முதலியவைகள் முடிந்தவுடன் தியானிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி, என் உடலில் ஏற்பட்டுள்ள வியாதியை போக்கி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் நாராயண பட்டத்ரி என்று அனுபவித்தோம். இந்த 9வது பாகத்தில் ஹிரண்யகர்ப்ப உற்பத்தியை அனுபவிக்கப் போகிறோம். சிருஷ்டியில் சமஷ்டி சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டி என்றும், பிரளயத்தில் வெஷ்டி சம்ஹாரம் என்றும் சொல்லுவதுண்டு. அதாவது, பகவான் பிரகிருதியிலிருந்து மகத் அகங்காரம் என்ற முறையில் பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணி அவற்றை பஞ்சீகரணம் செய்து, பிறகு பிரம்மாண்டத்தையும் தனது நாபிகமலத்தில் சதுர்முக பிரம்மாவையும் சிருஷ்டிக்கிறான். இதற்கு சமஷ்டி சிருஷ்டி என்ற பெயர். பிறகு எம்பெருமான் நான்முகனை அண்டாதிபதியாக்கி அவனிடம் அனுப்பிரவேசம் செய்து, அவனை வியாஜமாக கொண்டு உலகங்களையும் கர்மானுகுணமாக ஜீவராசிகளையும் மற்ற பொருட்களையும் சிருஷ்டிக்கிறான். இதற்கு வெஷ்டி சிருஷ்டி என்று பெயர். எனவே பிரம்மா வெஷ்டி சிருஷ்டி அதிகாரியாக சொல்லப்படுகிறான். ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்தில் ஈக்ஷிதி கர்மாதிகரணத்தில் சதுர்முகனை ஜீவசிருஷ்டி ரூபன் என்றும், சம்ஜாமூர்த்தி கிளிப்தி அதிகரணத்தில் ஜீவ சமஷ்டி பூத ஹிரண்யகர்ப்ப சரீரகனாய் எம்பெருமானே நாமரூப வியாக்கரணம் பண்ணுகிறான் என்றும், ஜீவ சமஷ்டி ரூபனான சதுர்முகன் சமஷ்டி சிருஷ்டியில் அடங்கியவன் என்றும் கூறுகிறார். பகவான் பாதாளம் முதல் பூஹு புவஹா சுவஹா என்று சொல்லக்கூடிய உலகங்கள் வரை நைமித்திக பிரளயத்தின் போது ருத்ரரூபியாக இருந்து கொண்டு சம்ஹாரம் பண்ணுகிறான். இதற்கு வெஷ்டி சம்ஹாரம் என்று பெயர். ருத்ரன் வெஷ்டி சம்ஹார அதிகாரியாக சொல்லப்படுகிறான். பிராகிருத பிரளயத்தின் போது எல்லா உலகங்களையும் அழித்து பிரகிருதியையும் ஜீவர்களையும் தன்னிடம் லயமடையச் செய்கிறான். இதற்கு சமஷ்டி சம்ஹாரம் என்று பெயர். வேதமானது நாராயணனிடமிருந்து சதுர்முக பிரம்மா தோன்றினார், நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே என்கிறது. ஆழ்வார் தன்னை சமாதானப்படுத்துவதற்காக பிரம்மாவை படைத்தார் என்று அனுபவிக்கிறார். திருவாய்மொழி 1:10, 5 திருவாய்மொழி, அதாவது வளவேள் உலகின் முதலாய என்ற பதிகத்தில், சர்வலோக காரணபூதனாய் அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியான எம்பெருமானை கலவேள் வண்ணை தொடுகொண்ட கல்வா என்றும், நிரதிசய சௌந்தர்யாதி குணங்களையுடைய நப்பின்னை பிராட்டியை சம்சலேஷம் பண்ண தலவேள் முறுவல் பின்னைக்காய் என்றும், திருடனாகவும் எருதுகள் ஏழையும் அடக்கியவன் என்றும் சந்தேகத்தோடு என் வாயால் சொன்னேன். இது எவ்வளவு பெரிய அபச்சாரம் பாவம். இமையோர் பலரும் முனிவரும் உனக்கு கைங்கரியம் பண்ணினாலும் நீர் என்மேல் கருணை காட்டுவது உமது மேன்மையான குணம். ஆனால் உமக்கு அடிமை செய்ய எனக்கு தகுதி இல்லை என்று நினைந்து உருகி கண்ணீர் மல்கி எம்பெருமானை விட்டு பிரிந்து செல்ல முற்படுகிறார் ஆழ்வார். ஆனால் எம்பெருமானுக்கு இவருடைய பிரிவு தரிக்க முடியாதாகையாலே ஆழ்வாரை சமாதானம் பண்ண ஏதேனும் வழி உண்டா என்று சிந்தித்து, உலக சிருஷ்டிக்கு காரணமான சதுர்முக பிரம்மாவுக்கு காரணபூதநாதனும் தாமே என்று தம்முடைய சௌசீல்ய குணத்தை காட்டி தம்மை பரவசப்படுத்தினான் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார்.
மாயோனிகளாய் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளைப் படை என்னே நிறைநான் முகனைப் படைத்தவன் சேயோன் எல்லாவறிவுக்கும் திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன் எல்லா எவ்வுயர்க்கும் தாயோன் தானோர் ஒருவனே. இப்படி எம்பெருமான் கருணை கூர்ந்து அனுக்கிரகம் பண்ணினான் என்று ஆழ்வார் பரவசப்படுகிறார். ஜீவராசிகளின் உற்பத்திக்கு காரணமானவன் சதுர்முக பிரம்மா, அந்த பிரம்மதேவனின் உற்பத்திக்கு காரணமானவன் பகவான் என்று ஹிரண்ய கர்ப்பனின் உற்பத்தியை ஏழாவது தசகத்தில் தொடங்குகிறார் நாராயண பட்டத்ரி. ஏவம் தேவ சதுர்தசாத்மக ஜகத்ரூபேன ஜாத புனஹ தயோர்த்வம் கலு சத்யலோக நிலையே ஜாதோ சிதாதா ஸ்வயம் யம் சம்சந்தி ஹிரண்ய கர்ப்பம் அகில த்ரைலோக்ய ஜீவாத்மகம் யோபூஸ்பீத ரஜோபிகார விகசன் நானா சிசிர்க்ஷாரசா. ஹே குருவாயூரப்பா, 14 உலக வடிவமாக ஆவிர்வவித்தீர். மறுபடியும் நீரே அதற்கு மேலே சத்தியலோகத்தில் பிரம்மாவாக ஆவிர்வவித்தீர். அந்த உருவில் பூலோகம், சொர்க்கலோகம், பாதாளம் என்று 3 உலகிலும் உள்ள சமஷ்டி ஜீவரூபியான ஹிரண்ய கர்ப்பன் என்ற பெயருடன் ரஜோகுணம் மாறுபாட்டால் பலவிதமான சிருஷ்டியை பண்ணத் தொடங்கினார் பிரம்மா என்று வர்ணிக்கிறார். 2வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, பிரம்மதேவர் சிருஷ்டியை பண்ணுவதை பற்றி ஆலோசித்த போது அவர் மனதில் கலக்கம் ஏற்படவே தாங்கள் அவருக்கு அசரீரியாக தவம் செய் என்று உத்தரவிட்டீர் என்று வர்ணிக்கிறார். 3வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, ஜலமயம் ஜகத் என்றபடி மகாப்பிரளயம் முடிந்து உலகமெல்லாம் ஜலமாக இருக்கும்போது என்னிடம் பேசிய புருஷன் யார் என்று எல்லா திசைகளும் உற்று நோக்கிய திசைமுகனுக்கு ஒருவரையும் காணாமல் தான் கேட்டது அசரீரி வாக் என்பதை உணர்ந்து 1000 தேவ வருஷங்கள் தங்களை குறித்து தவம் செய்தார். அப்பொழுது அத்தவத்தால் மகிழ்ச்சியடைந்த தாங்கள் அவருக்கு ஜனபத நகர விமான மண்டப கோபுராதி விபாகங்களை உடைய திவ்யலோகத்தில், அதாவது பல தேசங்கள், பல நகரங்கள், விமானங்கள், மண்டபங்கள், கோபுரங்கள் இவற்றை உடையதான எல்லையில்லாத ஸ்தானங்களை உடைத்ததான பரமபதத்தில் திருமாமணி மண்டபம் மிகவும் முக்கியமானது. அதில் அனந்த தேவதாத்மகமான திவ்யயோக பர்யங்கத்தில் ஆதிசேஷன் மேலே வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்தம் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விட்டுரசிந்தியாத்மா பக்தேர் பாகவதே சா என்று பிறரால் சிந்திக்க முடியாத பெருமையை உடைய எம்பெருமான் பிராட்டியுடன் சேர்ந்து முக்தர்களும் நித்தர்களும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான திவ்யமான வைகுண்ட லோகத்தை காண்பித்தீர் என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்ரி. 4வது ஸ்லோகத்தில், ஹே பிரபோ, எந்த உலகமானது மாயையினால் மாறுபாடு இல்லாமல் உள்ளதோ, எது பிராகிருத சம்பந்தம் இல்லாமல் அப்ராகிருத லோகமாக உள்ளதோ, எந்த இடத்தில் சோகம், கோபம், பயம், அஞ்ஞானம் முதலியவைகள் இல்லையோ, எங்கு பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கிறதோ, அந்த உலகமானது பிரம்மதேவருக்கு காண்பிக்கப்பட்டது என்று வர்ணிக்கிறார். 5வது ஸ்லோகத்தில், பரமம் சாமியம் உபைதி என்று 4 கைகளுடனும் கூடினவர்களாகவும் இந்திரநீலமணி போல் பிரகாசிப்பவர்களும் பல வகை ஆபரணங்களின் பிரகாசங்களை எல்லா திசைகளிலும் பரப்புபவர்களாகவும் தெய்வீகமான திவ்யரூபத்தை உடையவர்களான நித்தியர்கள் முக்தர்கள் வசிக்கக்கூடியதான உமது வைகுண்ட லோகமானது சிறந்து விளங்கட்டம் என்று வர்ணிக்கிறார். 6வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, பல திவ்யாப்சர ஸ்திரீகளால் சூழப்பட்டு எல்லா உலகத்தையும் மயக்கக்கூடிய வித்துல்லதா
என்ற மின்னல் கொடி போல் பிரகாசிக்கக்கூடிய மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன என்னும்படி உமது தாமரை போன்ற திருவடியை பிடித்து விடுவதிலேயே நோக்குடைய ஸ்ரீ மகாலட்சுமி எங்கு சேவை சாதிக்கிறாளோ அந்த வைகுண்ட லோகத்தில் அடியேனுக்கும் ஒரு ஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பட்டத்ரி. ஹே குருவாயூரப்பா, இப்படி உம்மால் காண்பிக்கப்பட்ட உமது இருப்பிடமான நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்தில் ரத்னமயமான ஆசனத்தில் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் இயலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. ஏ லக்ஷ்மிபதியே, உன் திருமேனி அவயவங்களுக்கும் திருவாபரணங்களுக்கும் ஏற்பட்ட சேர்த்தியால் உண்டான அழகு உன் திருமுகத்தின் பிரகாசம் மேலே பரவி கிரீடமாக ஆயிற்றோ? திருவடிகளின் பிரகாசம் கீழே பரவி தாமரை பீட்டமாக ஆயிற்றோ? உன் இடுப்பின் பிரகாசம் பீதாம்பரமாகவும் பலவித ஆபரணங்களாகவுமானதோ என்பதை சர்வஜ்ஞனான நீரே சொல்ல வேண்டும் என்று ஆழ்வார் அனுபவிப்பது போல உமது திருமேனி சௌந்தர்யத்தை ஆபாத சூடம் பிரம்மா அனுபவித்தார். அந்த திவ்யமங்கல விக்கிரக ரூபம் எனக்கு பிரத்யட்சமாக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் 7வது ஸ்லோகத்திலே நாராயண பட்டத்ரி. 8வது ஸ்லோகத்தில், ஹே பிரபோ, கார்மேகம் காயாம்பு போன்ற பிரகாசமுடைய திசைகள், கம்பீரமாகவும் புன்னகை பூத்த மந்தஸ்மிதமான முகமும், சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகியவற்றுடன் கூடிய திருக்கைகளும் பிரம்மதேவருக்கு சந்தோஷத்தை கொடுத்த உமது திருமேனி தரிசனம் எனது வியாதியை போக்கடிக்கட்டும் என்று வர்ணிக்கிறார். 9வது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, பிரம்மா உமது திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து பரவசமடைந்து ஆனந்தத்தில் மூழ்கி உமது பாதகமலத்தில் விழுந்து நமஸ்கரித்து கிருதார்த்தரானார். பிறகு, ஹே பிரபோ, எனது விருப்பமான துவைதாத்வைத பரமான உமது சொரூப விஷயத்தில் உண்மையான ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். அப்படிப்பட்ட உம்மை தியானிக்கிறேன் என்று வர்ணிக்கிறார். ஹே குருவாயூரப்பா, சிவந்த திருவடி தாமரைகளில் வணங்கிய அந்த பிரம்மதேவரின் கையை பிடித்து உனக்கு ஞானம் உண்டாகும், சிருஷ்டி காரியத்தால் பந்தம் ஏற்படாது என்று சொல்லி உற்சாகப்படுத்தினீர். அவருடைய மனதில் புகுந்து படைப்பதற்கு தூண்டுபவராக ஆனீர். அப்படிப்பட்ட பகவானே எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அனுகிரகிக்க வேண்டும் என்று 10வது ஸ்லோகத்தில் பிரார்த்தித்து இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்ரி. அடுத்த பாகத்தில் பிரளயமும் சிருஷ்டியும் பற்றி அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதீஷிகாய நமஹா.